ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த இரவிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நேரத்தில் அவருடைய தியானிக்க போகிறோம். சற்று நாம் சில நிமிடங்கள் ஆண்டவரோடு நாம் செலவழித்து பகல் முழுது எப்படி இருந்து எப்படி நாம் கடந்தோம் போனோம் வந்தோம், இந்த இரவில் நாம் என்ன செய்ய போகிறோம், தூங்க நித்திரை செய்ய போகிறோம், இந்த நேரத்தில் கூட பகலை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது எப்படி இந்த நாள் முழுவதும் கடந்து போனது என்பதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலும் கூட கடைசி நித்திரைக்கு போகும் பொழுது கூட இந்த ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டவரிடத்தில் சில நிமிடம் படுத்துக்கிட்டோ இல்லை உட்காந்துட்டோ இந்த காரியத்தை இந்த வசனத்தை நாம் ஆராய்ந்து இது நம்முடைய ஆவியாத்ம சரீரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். பரிசோதித்து பார்த்து நாம் நித்திரைக்கு கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜபம் நன்றி ஜபம் ஒன்று ஏண்டா காலையிலேருந்து இந்த சாயங்காலம் வரையில் நடத்தி வந்ததுக்கு ஒரு சின்ன நன்றி ஜபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட உமே சோதரிக்கிறோம். நம்முடைய கிருபை கூட இந்த வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமே. நன்றி. இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டியதான வேறு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். இதில் இந்த மன்னா இது முழுவதும் ஒரு கிட்டத்தட்ட 27 ஸ்லேஸ் இருக்குது. இந்த ஜீவாப்பத்தில் 27 ஸ்லேஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லேஸு அப்பவும் இப்போ பிரெட்டில் ஸ்லேஸ்ன்றது போல் 27 விதமான அப்பங்கள் இருக்குது. அதை நம்ம புசிக்கிறோம். நம்முடைய இந்த இதை சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒவ்வொரு திசுகள் எனக்கு எல்லாமே பயனடையும். ஆமாம், மற்ற அப்பம் மாதிரில இந்த அப்போ அந்த அளவு மகிமையான ஒரு அப்போ நம்ம இன்னைக்கு புசிக்க போகிறோம் இப்போ. ஓகே. ஸோ அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே என்ன ஆசமடைவான். 2, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் பொழுதோ ஜனங்கள் தவிப்பார்கள். 3, ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழ பண்ணுகிறான், பேசிகளுடைய தொந்தளிப்பானவனோ ஆசையை அளிக்கிறான். 4, நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான், பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான், துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். 7, நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்திருக்கிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். 8, பரியாசக்காரன் பட்டணத்தில் தீக்கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். 9, ஞானி மூடனுடைய வழக்காடுகையில் சிறந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை, இரத்தப்பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார். 11, மூடன் தன் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். 13, தருத்தனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். 14, ஏழுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். 15, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். 16, துன்மார்க்கன் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். 17, உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். 18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். 19, அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கார், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கூட. 20, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். 21, தன் அடிமையை சிறுபிராயம் முதல் இலக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். 22, கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். 23, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ கனமடைவான். 24, திருடனுடைய பங்கிட்டுக் கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான், சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். 25, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். 26, ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். 27, நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன்,
சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன். ஆமே. ஸோ இன் இங்கிலீஷ் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 29, தட் பீயிங் ஆப்டன் ரிப்ரவுட் ஹார்டன் இஸ் நெக் ஷால் சடன்லி பி டெஸ்ட்ராய்ட் அண்ட் தட் விதவுட் ரெமிடி. டு வேன் த ரைச்சியஸ் ஆர் இன் அதாரிட்டி the people rejoice, but when is the wicked bearer rule, the people mourn. 3. Whoso loveth wisdom rejoice his father, but he get keepeth company with a harlot spendeth his sustains. 4. The king by judgment established the land, but he that receiveth gifts overthroweth it. Verse 5. A man that flattereth is the neighbor, spitteth at not for his feet. Verse 6. In the transgression of an evil man there is a snare, but the righteous doth sing and rejoice. 7. The righteous considereth the cause of the poor, but the wicked regarded not to know it. Verse 8. Scornful men bring a city into a snare, but wise man turn away fraud. Verse 9. If a wise man contendeth with a foolish man, whether he rage or lack, there is no rest. Verse 10. The bloodthirsty get the upright, but the just seek his soul. Verse 11. If fool a truth all this mind, but a wise man keep it, it is still upwards. Verse 12. If a ruler arrogant to lies, all his servants are wicked. Verse 13. The poor and the deceitful man meet together, the Lord lightened both their eyes. Verse 14. The king that faithfully judgeth the poor has throne shall be established forever. Verse 15. The rod and reproof of wisdom, but the child left is himself bringeth his mother to shame. Verse 16. When the wicked are multiplied, transgression increaseth, but the righteous shall see their fall. The correct by the sun, and he shall give their rest, he shall give delight unto the soul. Where there is no vision, the people perish, but he that keepeth the law, happy is he. A servant will not be corrected by word, but through he understand, he will not answer. Verse 20. Seest thou a man that is the hasty in his word? There is more hope of a fool than of him. Verse 21. He that delightedly bringeth up his servant from a child shall have him become his son at the length. Verse 22. An angry man stirreth up strife, and a furious man abounded in transgression. Verse 23. A man is pride shall bring him law, but honor shall behold the humble in spirit. Whoso is partner with a deep hatred his own soul, he heard the cursing and fevered is not. Verse 25. The fear of man bringeth a snare, but whoso putteth his trust in the Lord shall be safe. Verse 26. Many seek the ruler favor, but every man's judgment cometh from the Lord. Verse 27. An unjust man is an abomination to the just, and he that is upright in the way is abomination to the wicked.
அன்பு நேயர்களே, நாம் இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். இப்பொழுது நாம் புசித்ததான இந்த பிரெட்டு எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்களா? இது வெரி குட் டேஸ்டி. இட் இஸ் நாட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் வேர்ல்ட், இட் இஸ் எ ப்ரிப்பேர் ஃபார் த பிஃபோர் 2000 இயர்ஸ் தென் டு ஹெவன். இங்கே நாம் தயார் பண்ணின அப்பம் அல்ல, மன்னா அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட பரலோகம் மன்னா. ஸோ இஸ் த ரைட்டர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட், தட் இஸ் நாட் மேக்கர் த மேன், த ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி இஸ் ரைட்டர். ஸோ உண்மையாகவே இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே, ஸோ நாட் யூ பட் அவர்ஸ், நம்முடைய வாழ்க்கையிலே. ஸோ பட் யூ சே நோ யூ டோன்ட் டு அவர்ஸ் யூ தென் யூ டு சீ இன் மீ. ஓகே, பட் ஐ எம் டெலிங் இன் மீ, இன் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையிலே. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆஃப் திஸ் ப்ரெட் அண்ட் ஸோ இது மிகவும் பயனுள்ளதாக இந்த வார்த்தைகள் இருக்கிறதை நான் உணர்கிறேன். அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுதும் கூட இந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்குரிய ஒரு வசனத்தை ஒரு முக்கியமான ரொம்ப டேஸ்டியான இன்றைக்கு தியானிக்க வேண்டிய இதுக்கு விட இப்பொழுது ஒரு பாடலை நாம் ருசித்து பார்ப்போம். இன்றைக்கு கொடுக்கப்படுது ஆனால் மன்னாவாகிய பாடல் அதை நாம் ருசித்து இப்போ முதல்ல பிரெட் சாப்பிட்டோம், இப்போ அது கூட தொட்டுக்கிறது போல் இல்லை ஒரு சைட் டிஷ் அப்படின்றது போல் நம்ம வச்சுக்குவோம். இந்த சாங்ஸ் நம்பர் 60 ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடல் புத்தகத்தில் சாங்ஸ் நம்பர் 60. ஸோ வி ஆர் டு கேதர் டு சிங் தி சாங்ஸ். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் மயப்படுத்துவோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா ஏசையா. So that his time is going very good to move the past. பாடும் பொழுதே நாம் உள்ளத்தில் நினைத்தவர்களாக பாடி ஆண்டவரை மயப்படுத்துவோம். தெர் இஸ் வாண்டபிள் சாங்ஸ், மிகவும் அற்புதமான ஒரு பாடல். யாரும் ஆண்டவரை பிரிந்து வாழவே முடியாது. ஜீசஸ் வித் ஒன்லி டு டூ வாட் எவர் டு டூ அண்ட் சே எவ்ரி திங் இஸ் பெஸ்ட், அதர்வைஸ் நாட் நோ யூஸ். ஸோ காட் தேங்க்யூ. ஸோ திராட்சை செடியின் கொடியாக உமை நிலைத்திருப்பேன், மிகுந்த கனி கொடுப்பேன், வேரிங் ஆஃப் குட் ஃபுட் மோர். ஸோ பாடுவோமா த சி மைனர் த 4-4. ஹல்லேலூயா. அப்படியே நாம் பாடலை பாடும் பொழுதே ஆண்டவரே நாம் சிவ, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் அப்படியே நாம் சிவ நிலையிலே நான் போகலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் சைடிஷ் நம்ம கிடைக்கப்பட்டதான 29:18 வசனத்தை பார்த்துக்கொள்வோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ஸோ தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நாம் வேதத்தை காக்கிறோமா என்பது நமக்கு அவசியமாக இருக்கு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் இதிலே நாம் பார்க்குற வேளையிலே அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தில் 21:9 வசனத்தில் ஆண்டவருடைய மகிமை சொல்லப்படுது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? உங்கள் குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? ஸோ தட் இஸ் வாண்டர்ஃபுல் ஃபுட் டுடே டு சர்ச் யுவர் ஃபேமிலி. அன்பு வாலிப பிள்ளையே, நீ என்ன சொல்கிற ஆளாக இருக்கிற, தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆளாக இருக்கிறியா, இல்லை ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிற காரியமாக இருக்கிறியா? கொஞ்சம் யோசனை பண்ணு. இன்றைக்கி ஆண்டவனோட பேசிட்டு கர்த்தருடைய மகிமை உன்னோட இருப்பார், கொஞ்சம் சிந்திச்சு பார் மகளே. ஆம், 1 Corinthians 14:1 அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஸோ ஆல் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் அதர் ஃபார் எவ்ரிபடி டு லைக் தன் ஒன்லி டு ப்ராப்பர் மினிஸ்ட். அது தீர்க்க தரிசனம் நாடுங்கள், லவ்விங் ஆல்சோ லைக் த லவ் அண்ட் டு வெரி 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 ரொம்ப ரொம்ப
நாம் தேட வேண்டியது தீர்க்க தரிசன வரங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் செயல்படும் பொழுது ஆண்டவருடைய மகிமையை நாம் அதிகமாக ருசிக்க ஏதுவாக இருக்கும். இதை நான் முன்பாகவே நான் சொல்லி இந்த பாடலை அவரோடு இணைந்து பாடுகிற பாடலுக்கு நான் போ த ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயன் சாப்டர் 5:20 தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். ஸோ நீங்கள் தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். ஒரு மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறத அலட்சியமாக சிலர் அவன் வேலையை அப்படி தான் அதான் சொல்லிகிட்டே இருப்பான், அது மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இருக்கிறாங்க, அதனால் எல்லாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது, அது மாதிரி நம்ம நினச்சி தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. யோவேல் 2:28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கத்தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார். ஆலேலூயா. அன்பு வாலிபமே, வாலிப ஸ்திரியே, கன்னீஸ்திரியே, கன்னீஸ்திரனே, நீ இன்றைக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆளாக மாறணும். கர்த்தர் விரும்புகிறார். பாடலை பாடி செவநிலையில் கடந்து செவநிலையோடு நாம் பாடுவோம். தட் இஸ் டைம் இஸ் ஓவர் தட் வி ஆர் டு சிங் அண்ட் வித் ப்ரே. வி ஆர் கோயிங் டு வெரி கமிட்டட் டு சிங்கிங் ஆஃப் சாங் திஸ் சாங். மிகவும் அர்ப்பணத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு புதிய கிருபைகளாலே நிரப்புவாராக. வி ஆர் அண்டர் த நியூ வே. ஸோ காட்ஸ் கைட் ஃபார் நியூ வே. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய வழியை தருவார். ஸோ அது ப்ராபஸ் தீர்க்க தரிசன வழியாக இருக்கும். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா செடியின் கொடியாக உம்மை நிலை தீருவேன். ராஜே செடியின் கொடியாக உம்மை நிலை தீருவேன். மிகுந்த கனி கொடுப்பேன் உம் சீடனாயிருப்பே, மிகுந்த கனி கொடுப்பே உம் சீஷியாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றி, என்னை நெருக்கி உம் கரம் வைக்கின்றி. உமக்கு மறைவான் எங்கே போவே, விட்டு எங்கே ஓடுவேன். நான் அக்கு மறைவா எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மை பிரிந்து வாழ முடியா பேசட்டுவேன் பயந்து
கேட்டுமேம் பயந்து போகமாட்டே துன்பங்களாயிரம் சொன்னாலும் சோர்ந்து போகமாட்டே துன்பங்களாயிரம் சொன்னாலும் சோர்ந்து போக மாட்டே உம்மை பிரிந்து வாழ முடியாதே இசையா இசையா நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளே என் வழிகளில் நீரறிவேன் எல்லாமும் இருவை என் வழிகளெல்லாம் எல்லாமும் கேருவே உம்மை பிரிந்து வாழ முடியாதே இசையா இசையா காவே என்னை காருதலையும் கேளுதலையும் அறிந்து இருக்கேன் உம்மை பிரிந்து வாழ முடியாதே இசையா இசையா உம்மை பிரிந்து நாம் ஆண்டவரை பிரிந்து வாழ முடியாது ஆண்டவரை பிரிந்து வாழ முடியாது நாம் ஜெபிப்போமா ஓ நாம் அவருடைய வரங்களை நாடுவோம் தீர்க்க தரிசனங்களை நாடுவோம் தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாளிலும் கூட மூப்பர்கள் வாலிபர்கள் ஓ யாவரும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்கிறதே காலம் இந்த காலம் இரவு நாம் பலவிதமான சூழ்நிலையிலே தேசம் கொடிய நிலையிலே போய்கொண்டிருக்கிறது ஆகவே வாலிபர்கள் எழும்ப வேண்டும் வாலிபமே உடைய தீர்க்க தரிசனம் தேசத்திற்கு தேவை நீ தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஆளாய் உன்னை ஆண்டவர் மாற்றட்டும் ஏனென்றால் தேசம் இருக்கிற சூழ்நிலைகளை பார் நீ எதை எதையோ பார்த்து கார் நேரத்தை ஓட்டி கொண்டிருக்கிற பொழுது போகிறது எல்லாவற்றையும் உனக்கு பொழுது போகிறதுக்கு நல்ல பல விளையாட்டுகள் இருக்கிறது பல ஆபாச நிகழ்ச்சிகள் இருக்கிறது எப்படி டைம் போகிறது என்று தெரியவில்லை போஜனம் கூட தேவையில்லை என்ற உணர்வோடு நீ போய்கொண்டிருக்கிற பட்டு சற்று சிந்தித்துப்பார் உன்னை சற்று சிந்தித்து உன்னை ஒப்புக் கொடுப்போ அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவா என்றார் எஸ்ஐயா தீர்க்க தரிசனம் உரைத்தார்
அப்படியே நிறைவேறுகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறுகிறது. அப்படியாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இன்றைக்கு இருக்க காலகட்டத்திலே, இன்றைக்கு இருக்க சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆட்கள் தேவை. சொப்பனங்களை காண்கிற ஆட்கள் தேவை. அறிவிக்க வேண்டும். அவ்வளவுதான், ஆளுகை செய்கிறவர்களுக்குள்ளே ஒரு உணர்வுகள் உண்டாகும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரவு நாம் நித்திரைக்கு போகும் முன்பாக சற்று நாம் சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போமா. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் யார் யார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் என்ன என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. அந்த தேவைகளை இப்பொழுது நீர் சந்திக்கும்படி இந்த ஏழை உம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படி செபிக்கிறேன் ஆண்டவர். அவருடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்கப்படும்படிக்காக, கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படிக்காக, தேவ கிருபை இறங்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நேரத்திலும் கூட தேவ மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக, பரிசுத்தாவியாருடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள் நித்திரைக்கு கடந்து போகிறார்கள். நித்திரையிலே என் தேவன் மகிமை கூட இருக்கட்டும். பகலிலே பல காரியங்களிலே சென்று வெற்றி கிடைக்கவில்லை என்று மனக்குமரலோடு நித்திரைக்கு போய் வேதனையோடு போகாதபடி ஒரு சமாதானத்தோடு படுக்கையை நீ கடந்து போகுவது விஷயம். அவருடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் செய்வீர் என்ற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீ கட்டளிடும்படி செபிக்கிறோம். கர்த்தர் நீர் கூட இருந்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய மகிமையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதா, உயிர்ப்பிப்பதாக. எங்கள் அப்பா இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் பாய்வதாக. அன்பு ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டும். நீதியின் சூரியன் உதிக்கட்டும். அவருடைய பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலனை கொடுக்கும்படி செய்கிறோம். சத்துவத்தை கொடுப்பீராக, பலனத்திலிருந்து விடுதலையை கொடுப்பீராக, உணவு உடை எல்லாம் கொடுத்து மகிழச் செய்யும்படி செய்கிறோம். சமாதானத்தோடு நித்திரசிய உதவி செய்யும். எல்லா கொந்தளிப்புகளையும் அகற்றி போடும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கும்படி செபிக்கிறோம். மக்கு மகிமை உண்டாகட்டும். மனக்கவலையோடு என்னை ஒன்று நடக்கவில்லையே என்று இப்படி நித்திரை செய்வோமோ என்பதல்ல, நித்திரைக்கு போகும் பொழுது இந்த நித்திரையை கொடுப்பேன். ஆதாம் ஆண்டவரே நித்திரையிலே ஒரு விழா எலும்பு எடுத்து நீ மனுஷியை உருவாக்கினது போல ஐந்த நித்திரையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை மேம்படுத்தி வீட்டு கனப்படுத்தி கவலைகளை மறக்க செய்யும். சமாதானத்தை கொட்டிலிடுவீராக, எல்லா சோர்வுகளையும் மாற்றுவீராக. பரிசுத்தாவியானுடைய கரம் தம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்படி செபிக்கிறேன். ஆவியானுடைய நடத்துதல் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்கும்படி செபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. சமாதான வாலிப பிள்ளைகளை அப்பா, எனக்கு கல்யாணம் என்பதை விட இயேசுவின் தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன ஸ்திரீயாக, வாலிம கன்னியாக எங்களை மாற்று. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தை கட்டிடும். இரவு முழுவதும் உன் பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க உதவி செய்யும். நீரே எங்கள் தேவன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை எங்கள் மேலே பாய்வதாக. ஆமே. இந்த இரவிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த சத்துருக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். ஆமென்.